வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். ஏரியாக்குள்ளேயே உனி ஆள காணா இருக்கேன்ல, என்னாச்சு? என்ன பண்றது, பொருளாதார தேடல் அதை நோக்கி ஓட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அரசியலை விட்டுற சூழல் இருக்கு, அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கும், உழைக்கின்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கும் தான் இருக்கு கண்டிப்பா. ஆனா விடாம போட்டுட்டு இருக்கேன் அரசியல. தோழர், நீங்க உங்க ரேஞ்சுக்கு என்னால முடியல. அந்த வேலையை பாக்கணும். 20 ஆம் தேதிக்கு மேல நமக்கு தான் கை இடிக்குது, கால் இடிக்குது. ஆனா அரசியல் நம்மள பேச நீ சும்மா இருந்துராத அப்படின்றதுக்கு நிறைய கண்டன்ட். அது பார்த்தேன் இன்னைக்கு என்னது, ஆளுநரை தெரிச்சு ஓட விட்டுருக்கல தமிழ்நாடு. தோழர், அது ஓட விட்டது பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு சர்வதேச அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு ஆல் இந்தியா அளவுல இருக்கிற ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வந்து முதல்வரை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு. இந்தியா டுடே ஊடகம் இருக்கு இல்லையா, ஆங்கில ஊடகம், அது தேசிய ஊடகம் தான். தி ட்ரவிடியன் ஹீரோ, ட்ரவிடியன் ஹீரோ, தி ட்ரவிடியன் லீடர், லீடர் எந்த அளவுக்கு பாருங்க. நீங்க திராவிடத்தினுடைய தலைவர்ன்றான். இதுவரைக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க திராவிட தலைவர்கள், ஆனா களத்துல சங்கிகளுக்கு எதிராக நின்னா மக்கள் கொண்டாடுவாங்களுக்கு இது ஒரு வார்த்தை போதும். ட்ரவிடியன் லீடர், தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றான். அப்ப என்னன்னா, சங்கிகளுக்கு சரியா சரியான நேரத்துல அடிச்சு காலி பண்ணணும்னு வச்சுக்கவே ஊர் உலகமும் மீடியாவும் கொண்டாடும், கொண்டாடுது. அதைத்தான் நம்ம பாக்குறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கேத்த மாதிரிதான் ஐயா அவர் அன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அவர் அப்படி கிராஸ் பண்ணும்போது அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிச்சா, ஐயோ அது அந்த அதே சப்புன அடிச்சா கூட வலி கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அந்த சிரிச்சு கடுப்பேத்துனது இருக்குல்ல, நக்கலா நையாண்டியா நமட்டா அப்படி லேச ஒரு ஓரத்துல இன்னொருத்தர் நாயர் தரத்துன மாதிரி தரத்துனாரு பாத்தீங்களா? என்னது, இன்னொருத்தர் நாயர் தரத்துனாரு. கிளம்பு சலோ 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 சட்டத்திட்டங்களை மதிக்காம, மரபுகளை மதிக்காம, சட்டமன்றத்தினுடைய அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நின்னீங்கன்னா உடனடியாக பதிலடியாக அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் எந்திரிச்சு பேசுறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. நீ என்ன வேணா பேசிக்கோ, உனக்கு பேசுறதுக்கான அத்தனை உரிமையா இருக்கு. ஆனா அது பதிவு செய்யணுமா வேணாம்னு நாங்க தான் முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு முதல்வர் வந்து செஞ்சுக்கிட்டாரு. எனக்கு உடனடியான அந்த ரிசல்ட் இருக்குல்ல, கண்டிப்பா அதுதான் மக்கள் கொண்டாடுற. பத்திரிகை அத்தனையும் கொண்டாடுது, பத்திரிகைக்காரர்கள்லாம் பயங்கரமா வந்து பேசுறாங்க. அது காரணமே அடுத்த செகண்ட்ல இதுக்கு ரியாக்ட் பண்ணதும் அவரு இந்தியாவிலே குறிச்சு வச்சுக்கோ வரலாற்றுல, இந்தியாவிலே முத முதல்ல இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியலன்னு தெரிச்சு ஓடுன ஒரே ஆளுநர் இவர் தான். இவர் தான் வெளிநடப்பு பண்ண ஒரே ஆளுநர் இவர் தான். ஆமா, இவனுக்கு இவனுக்கு தான் தொழில் புனிதம் பேசுவானுங்க. தேசிய கீதத்தை அவமதித்தார். அது பேர் என்ன, தியேட்டர்ல வந்து தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கலன்னா புள்ளரிக்கும். தேசிய கீதம் எப்பேற்பட்டது தெரியுமா, நாடு தேசிய இப்ப எந்திரிச்சு போனா வாயவே தரக்கலையே ஒண்ணுமே. அது என்ன சொல்றாங்க, தேசிய கீதம் போடும்போது போனா தானே, அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு, முட்டு கொடுக்குறாருங்க. இப்போ வேற வழி இல்ல, இவர் அடிச்சு வெளியே பத்துறது மட்டும் கிடையாது, வெளியே போன உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு இவருக்கு எதிராக என்ன போட்டான் தெரியுமா, கெட் அவுட், கெட் அவுட். நீ ஒண்ணு தெரியுமா, நான் நடுராத்திரி 2 மணிக்கு பாக்குறேன், அப்பயும் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கேன், ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட். அப்போ ஒருவேளை என்னன்னா, கெட் அவுட் ரவின்றது திமுக போட்ட ஹேஷ்டாக் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு போட்ட ஹேஷ்டாக். இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, ஆர் என் ரவி இந்த சட்டமன்றத்துக்குள் நுழைறாரு, நுழைஞ்ச உடனே எதிர்கட்சிகள் திமுக கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கட்சிகள் அந்த கட்சியெல்லாம் மொத்தமா மைய மண்டபத்துல வந்து கோஷம் போட்டாங்க. என்ன தெரியுமா, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், ஏ நீ வெளியே 1000 பேசு, உள்ள வந்துன்னா சிக்கி சீரழிஞ்சிருவ. பேச முடியல, அவரால் உண்மையாவே சொல்லணும்னா அவர் பேசி, அவரும் மனிதர் தானே, மனிதர் தானே, அப்படியே பாக்குறாரு என்னடா கத்திக்கிட்டு. எப்ப ஒருவேளை கண்டனம் தெரிவிச்சுட்டு கொஞ்சமாத்து கேப் கொடுக்கடா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாரு. ஆனா சுத்தமா உள்ள வேற வழியே இல்லாம, சரி செஞ்சு விட்டாங்க, செஞ்சு விட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு. அதுல என்னன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எது பேசினாலும் அது திமுகக்கு எதிராக பேசுறோன்னு. நீ தமிழ்நாடுன்னு ஒரு சொல்லுக்குள்ள நீ கை வச்சேனா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு கடகண்ணி வைக்கிறவங்கள போய் பேட்டி எடுக்கிறாங்க தனியார் வீடியோக்கு, டிவி இதுல எல்லாம், இங்க இருக்கிற ஆன்லைன் சேனல்ஸ் நிறைய எடுத்துருக்குறாங்க.
போய் நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க, சாதாரண உழைக்கிற பாட்டாளிகள் கொந்தளிக்கிறாங்க. ஏய் நீ எப்படியா என் தமிழ்நாட்டு பேரை மாத்த போய், அது என்ன நீ பேசுறது? ஒரு வயசானவர் கேக்குறாரு, நீ யாரியா தமிழ்நாட்டு தமிழகம்னு பேர் மாத்த? இது யாருன்னா தள்ளுவண்டி இழுக்கிறவங்க அந்த மக்கள். நீங்க அரசியல் தெளிவா இருக்கா புரியுதுங்களா? அதுல இவர் என்ன கோபப்பட்டார் பாத்தீங்களா? கோபப்பட்டு இவர் ஒரு வேலையை செஞ்சார் தீவிருந்து, அதை பார்த்துருப்பீங்க. ஆமா, என்னடா பண்றது, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே, வேற வழியே இல்லை. இன்விடேஷன்ல தமிழக ஆளுநர் தமிழக முத்திரை இல்லாம அப்படின்னு ஹேஷ்டேக்ல ஃபர்ஸ்ட் இடம் போனது மாணவர்கள் ரோட்டுக்கு வந்து பண்றாங்க. இதுல மாணவர்களே மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள். அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே வந்து தமிழ்நாடு வாழகன்னு சொல்லிட்டு இதுல வராங்க, தோல களத்துக்கு வராங்க, ரோட்டுக்கு வராங்க, போராட்டத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கங்க மாணவர்கள் வந்து ரோட்டுக்கு வந்து ரவிக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா என்ன கோஷம் வச்சாங்க மாணவர்கள்? தமிழ்நாடு எங்கள் நாடு, தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் ரவியே நீ ஓடு, ஓடு எப்படி நல்லா இருக்கு. தமிழ்நாடு எங்க நாடு, ஆர்எஸ்எஸ் ரவியே நீ ஓடு. இன்னொன்னு, நம்ம ஆதித்தமிழர் பேரவை உட்பட, திமுக உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட களத்துல போய் நின்னு உருவ பொம்மை எரிக்கிற போராட்டம், தந்தை பெரியார் திராவிடர்கள், தாப்பேத்திகா எல்லாரும் அளவுக்கு. ஆனா உண்மையா அதுலயே நம்ம தாப்பேத்திகா தோழர்கள் மூன்று பாண்டிச்சேரி உட்பட போராட்டம் நடத்தி அரஸ்ட் ஆயிருக்காங்க. இதுல என்னன்னா, மானவமானம் உள்ள ஒரு நபராக இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடே வெளியே போனது. இதுக்கு மேல நம்ம இருக்கணுமான்னு யோசிக்கணும். அது அங்க எதிர்பார்க்க முடியாது. அது கரெக்ட் தான். மான அவமானம்ன்ற வார்த்தை அந்த ஏரியாக்குள்ளே நுழையாது. கரெக்ட் தான். கமலாலயத்துக்கும் மான அவமானத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க அப்படி இக்கட்டில் கொண்டு போய் அங்கே வைக்க கூடாது. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களே அம்புட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அக்கா காயத்ரி சோட்டால அடிச்சு என்ன தெரியுமா கேட்டாங்க, ஏய் அண்ணாமலை வா வா பேசலாம் வா அப்படின்னு சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்கன்னா, இவங்க வகுசியெல்லாம் அப்படித்தான். இந்த கும்பல் தான் வந்து தமிழ்நாடு நாங்க மாத்திரம், இதை மாத்திரம் அது மாத்திரம் அடிவாயிட்டு கிடக்கு. அசிங்கப்படுறது அவங்களுக்கு புதுசே இல்ல. தோழர் அல்வா சாப்பிடுற மாதிரி காலங்காலமா வாங்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா? புதுசா வாங்குறதுனா கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் வலிக்கும். தினந்தோறும் வாண்டடா வண்டியில ஏறி அடி வாங்குற கும்பல், அதனால மறத்து போச்சு தோல். ஃபர்ஸ்ட் அடி வாங்கும் போது கொஞ்சம் இப்படி வருத்தமா இருக்கு. ரெண்டாவது அடி வாங்குறாங்க தமிழ்நாடு அரசு, சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா? தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தோழர்களே கூட சில இடத்துல வந்து தமிழகம் அப்படின்னு குறிப்பிடும் போது, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தோழர் ஒருத்தர் தமிழகம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு நான் சொன்னேன், தோழர் தமிழகம் பயன்படுத்தாதீங்க, தமிழ்நாடு பயன்படுத்த. ஏன் தோழர்? ரெண்டுமே ஒன்று தானே. இல்லை, ரெண்டுத்துலேயும் வேற இருக்கு. சங்கிகள் தமிழகம் தான் பயன்படுத்துவான், தமிழ்நாடுன்னு பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். நம்ம தோழர் அதை பதிவாக கூட எழுதியிருந்தார், பிரபாகரன் சொல்லி. என்ன அவர் அதுக்கேற்ற மாதிரியே இவனுங்க உடனே எடுத்துட்டானு. இதில் நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய ஊடகங்களில் இப்போ செம்பூலமாக இருக்கட்டும், இதிலே இருக்கட்டும், நம்ம பேசினேன்னா தமிழ்நாடு, நான் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு அரசியல் சொல் மட்டும் இல்லை. இன்னைக்கு சங்கிகள் அவங்களுடைய 2 மாசத்துக்கு முன்னாடி சங்கிகளுடைய அந்த தமிழ்நாடு பிஜேபி இருக்கு இல்லையா, உள்ள போய் பார்த்தா தமிழக பிஜேபின்னு போட்டு பிஜேபி. அப்பயே நான் ஏதோ உள்வேளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்குள்ளே டப்புனு பூனைக்குட்டி வெளியே தவிருச்சு. அப்ப நாம எதுல தெளிவா இருக்கணும்னா, சங்கிகளுக்கு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு நாடா? இது யார் கேட்டது? ராஜாஜி. 50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்ப்பனியும் கதற ஆரம்பிச்ச இடம். நாட்டுக்குள்ளே நாடானா இந்தியா என்பது ஒரு நாடு, அதுக்குள்ளேயே ஒரு நாடா தமிழ்நாடு அப்படின்னு கேட்டதுதான் இந்த கும்பல். நான் சொல்றேன், அவங்க இப்படி கேக்குற, சரி உங்களோட கேள்வி நியாயம் மாதிரி தெரியும். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். மகாராஷ்டிரம் சொல்லிட்டு ஒரு மாநிலம், மகானா பெருசு, ராஷ்டிரம்னா நாடு, மகாராஷ்டிரம்ன்றது மட்டும் நீ சரியா? நீங்க வந்து தேச விரோதிகள், நீங்க வைக்கிறதுக்கு நாங்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல.
கண்டிப்பா. ஆக்சுவலா இவங்களுக்கு இவங்க இல்லாத விஷயத்தை ஒரு ஒருவேளை தமிழகம் அப்படின்னு குறிப்பிட்ட ஆர் என் ரவிக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேச தெரிஞ்சுக்கணும். தெரியாது தெரியாது தமிழை பத்தி அடிப்படை புரிதல் இருக்கணும். தெரியாது எதுவும் கிடையாது. வரலாறு வரலாறும் தெரியாது. தமிழோட தொன்மை தெரியாது. இலக்கண இலக்கியங்கள் தெரியாது. எதுவுமே இந்த தமிழ்நாடுன்ற பேருக்கே எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எழுதலாம் உயிரை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு பேரை வைக்க சொல்லி சங்கரலிங்கனார் செத்துருக்கிறாரு. நீங்க சங்கரலிங்கனாருக்கு அப்புறமும் எக்கச்சக்கமான போராட்டங்களை பண்ணிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய போராட்டங்கள். பூபேஷ் குப்தா பார்லிமெண்ட்ல தனிநபர் தீர்மானம் கொண்டதாரு 62ல. கண்டிப்பா. அப்ப இவ்வளவு பேருடைய உழைப்பு அதுக்குள்ள கிடக்கு. இந்த சங்கி கும்பல் நோகாம நோக்கு கும்பிடுது. தமிழகம் என்றாலும் தமிழ்நாடு என்றாலும் ஒன்று. அது ஒன்னா கூட இருக்கட்டும். நீ சொன்னா நாங்க அதுக்குள்ள சந்தேகப்படுவோம். தெளிவா இருக்கும். நீ ஒன்னு எடுத்தேனா அதுக்குள்ள ஒரு உள்வேளை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அந்த அரசியல் எங்களுக்கு அடிப்படையில எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் யார் வாயிலும் தமிழகம் வராது சொல்ல. உண்மைதான். இனிமேல் தமிழ்நாடு அழுத்தி சொல்வோம். எங்கள் நாடு தமிழ்நாடு. ஒன்றிய அரசு உனக்கு வலிக்குதுல்ல. வலிக்குதுல்ல. நீ சட்டத்துல இந்தியன் பீனல் கோட்ல ஒன்றிய அரசு சொல்லுங்க. அரசியல் சாசன சட்டமே ஒன்றிய அரசு சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒன்றிய அரசு உங்களுக்கு ஏறியுது, ஆனா தமிழ்நாடுனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு தமிழ்நாடு மாத்துவோம்னு. தமிழ்நாட்டுல ஒரு சின்ன உசுறு உசுரோட கிடக்குற வரைக்கும் நீங்க அது மேல கை வைக்கிறது என்பது வரலாற்றுல நடக்காத காரியம். ஞாபகம் வச்சுக்கோங்க.